வணக்கங்க. மூக்க நேரில நேத்து பிஜேபி இந்து முன்னணி ஆளுங்க வந்து நாங்க சிலையில வந்து எங்க குறிப்பிட்ட இடம் இருக்கோ அங்க கறக்க மாட்டோம், ஏரியில கறப்போம் உடச்சுட்டு போயிருக்காங்க. Who will pay for this? இதுக்கு யார் காசு கொடுக்கறது? எடு இந்த கேட் எடு, அப்படியே கேட் எடு. முழுமையா குப்பைங்க, பாக்குற இடத்துல குப்பை பிளாஸ்டிக். நேத்து இவ்வளவு பேசினாங்க வந்து ஏரியை கறப்போம், எங்க ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு ஒருத்தருமே காணோம். ஏரியை சுத்தம் பண்றதுக்காக, ஏரியை கிளீன் பண்றதுக்காக ஒருத்தருமே காணோம். அப்படியே நடவா பாரு. அந்த ஒரு விநாயகர் சிலையை காமி, அந்த ஒரு சிலைக்காக இந்த கேட்டை உடைச்சிட்டு இப்படி போயிருக்காங்க. இதுக்கு படுற கஷ்டம் வாங்க வாங்க அறிவில் வா. அப்படியே குப்பையை காமிச்சுட்டு வா. ஹோல் ஏரியா கார்பேஜ், முழு ஏரி சுத்தமா இருக்கு, முழு ஏரி சுத்தமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்த ஒதுக்கி விட்டோம், இங்கதான் கொட்டணும்ட்டு. எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாமே காலையில இருந்து ஒரு 1000 செலவு வந்திருக்கும், ஒரு 1000 செலவு வந்து போயிருக்கோம். கார்பேஜ காட்டுற குப்பைய, குப்பையை காமிச்சிருப்போம், சும்மா ரோட காமிக்காரு. இப்ப இதை சுத்தம் பண்றது ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத்ங்கிறாங்களே, ஸ்வச் பாரத்துக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல கூட இருக்காங்களா? கிளீன்லினஸ் என்னான்னு தெரியுமா? அதுவும் ஒரு அசுத்தமான இடத்த அசுத்தம் பண்ணா கூட கேட்க முடியாது. ஸ்பிக்ஸ் பேனா கிளீனா வச்சிருக்கிற இடத்த வந்து புனித வனன்ட்டு போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டை காமி. வா 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 வா, அப்படி வா அப்படி வா. புனித வனம் போர்டு போட்டிருக்கோம், புனித வனத்தை உருவாக்கி இருக்கோம். லிவிங் ட்ரீஸ் இருக்குங்க, எங்க ஆலமரத்துல எல்லாம் வேர் வந்துருச்சு. இந்த இடத்த வந்து வீணா போனவங்க என்னத்த சொல்ல, உள்ள குப்பை காட்டு. குப்பையை தனியா பிரிச்சுட்டு இருக்கோம், இது மக்க விடுவோம். ஆனா இந்த இடத்துல ஒரு இடத்துல கொட்டினால இங்க கிளீன் பண்ண முடியும். முழு ஏரி சுத்தமா இருக்கு. ஒரு ஏரிய சுத்தமா வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இதுக்கு கண்டிப்பா போலீஸ் எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாகணும். இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆனதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா நஷ்டீடு கொடுத்தாகணும். இது கட்டி கொடுத்தாகணும் திரும்ப. நன்றி.